வணக்கம். பாலா டைமர் சேனல், உங்கள் பாலா. சின்னதாக விவசாயத்தை பற்றி ஒரு கருத்து உரையாடல் நம்ம அண்ணன்கிட்ட கேட்போம். அண்ணா வணக்கம்ணா. வணக்கம். உங்கள் சேனலுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. இது பார்த்திங்கன்னா இப்போ டெல்லியில் வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அப்போ அந்த போராட்டம் வந்து அவங்களுக்கு பயன் அடைஞ்சதுங்களா அடையலைங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, என்னோட கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து இது. என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா 1% கூட அவங்க பயன் அடைஞ்சாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சவங்க 1% கூட பயனடையில. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, அதான் அவங்க என்னன்னாக்கா, அவங்க ஒன்றும் வந்து வெளிநாட்டில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து அரசியல் கட்சி தொடங்கிறதுக்காகவோ அவங்க வந்து ஒரு அரசியல் போராட்டமோ ஒரு வந்து ஒரு மத போராட்டமோ ஜாதி போராட்டமோ கிடையாது. அவங்க வந்து மக்களுக்கான போராட்டம் அது. அது ஆக்சுவலாக எல்லாருமே நம்ம கையில் எடுக்கணும். எல்லாம் மக்களுக்கான போராட்டம். அவங்க விளைச்சலுக்கு உண்டான விலையை அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க அதை வந்து பின்தங்கி போயிட்டே இருக்கிறாங்க. விவசாயிங்க அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க இதுக்கு நீங்கள் சொல்லுங்களேன், உங்களோட கருத்து வந்து நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கு வந்து நீங்கள் பத்திரிகையாளர் போய் நிறைய பேட்டி எடுத்திருப்பாங்க. எல்லாரும் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க இல்லை, நான் இப்போ பார்த்தீங்கன்னா கருத்து நீங்க என்ன அவங்க பயன் அரசாங்கம் வந்து நிறைய வந்து லோனு அண்டு அந்த மாதிரி உரம் எல்லாமே தராங்க. உரிய உரம்லாம் பயிருக்கான தராங்க. அப்படிங்கும் போது அதை சப்போர்ட் தானா விவசாயிகளுக்கு? அப்படிங்கும் போது இவங்க திரும்ப திரும்ப போராட்டம் பண்றாங்க. அதுதான் சொல்றேன், போராட்டம் பண்றாங்க. ஏன் போராட்டம் பண்றான்னு தான் நான் கேட்கறேன். ஏன் போராட்டம் பண்றான் அவன்? என்ன அங்கே வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாம் பிரிக்கணும்னு கேட்கறானா, இல்லை அவன் வந்து இங்கே இருக்கிற கட்சியில் எனக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுன்னு கேட்கறானா, எம்பி சீட்டு கேட்கறானா? அவன் ஏன் போராடுறான்? அவன் விளைச்சலுக்கு உண்டான விலை அவனுக்கு கிடைக்கல. அவன் போராடுறது முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, விவசாயி போராடுறாங்கிறது கிடையாது. விவசாயி போராடுறான்னா இந்தியா ஒட்டுமொத்த அனைத்து மக்களுக்கு உண்டான போராட்டம் அது. தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்களுக்கு உண்டான போராட்டம் அது. இங்கே இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கார்பரேட் ஒரு கம்பெனி இருக்குதுன்னா 1 லட்சம் பேர் அங்கே வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 1 லட்சம் பேர்த்துக்கு உணவுக்காக போராட்டம் அது. இது வந்து எல்லாத்துக்கான போராட்டமாக நாம் நினைக்கிறோம். நம்ம விவசாய போராட்டம் நம்ம கடந்து போயிடும். அவனுக்கு உண்டான விலையை வந்து அவனுக்கு நிர்ணயம் பண்ணி தரதில்லை. அது வந்து கவர்மெண்ட் வந்து அதில் வந்து அது எப்படி அவங்களோட செவி சாயத்து அவங்களுக்கு உண்டான விவசாயத்துக்காக வந்து நிறையா மானியம் உரம் உரியா அந்த மாதிரிலாம் நிறையா தராங்க. இப்போ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பயனடையாதானா? நீங்கள் கடன் கொடுத்து கடனாலே தானே வச்சுருக்கிறீங்க. இல்லைண்ணா, இப்போ எவ்வளோ வந்து பண்ணுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ கானா புயல் அதிலிருந்து நிவாரண நிதியை நிறையா கொடுக்குறாங்க. அதான் சொல்கிறேங்க, கடன் ஏன் கொடுக்குறீங்க? நீங்கள் கடன் கொடுக்குற இடத்துல தான் நீங்கள் விவசாயி இருக்கிறான்னு சொல்கிறேன். நீ கடன் வாங்குற இடத்துல தான் வைக்கிறேன். நீங்கள் 1 லட்சம் நீங்கள் ஒன்று கடன் தரீங்க, மானியம்னு சொல்கிறீங்க. 1 லட்சம் கடன் தரீங்க, வட்டி இல்லாத கடனாக கூட இருந்தாலும் அவன் திரும்ப விளைச்சல் போட்டு எடுக்குள்ள அவனுக்கு 50,000 தானே கிடைக்குது. அவன் திரும்ப அந்த நேரம் அவன் திரும்ப வேற ஒரு இடத்துல இருந்து கடமையோ இல்லை அவனோட நிலத்தையே ஒரு பங்கு வித்து தானே கட்டிட்டுக்கிறான். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. அது எப்படினா, அது எப்படி அது சாத்தியம் கொண்டு வரலாம்? சாத்தியம் கொண்டு வரலாம். ஒன்று, இது ஒன்றும் ரொம்ப பெரிய வந்து சாத்தியம் இல்லாத. ஏன் கவர்மெண்ட்டு இதை வந்து விவசாயிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு மையப்புள்ளியாக இருக்க மாட்டேதுன்னு தெரியல. என்ன, விவசாயிகளோட விளைச்சலை அவங்களே விலையை நிர்ணயிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சரை நியமித்து ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் போட்டு அவங்களே காட்டுக்கு ஒரு சர்வே எடுத்து ஒரு இந்த டைம் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பருத்தி போகிறோம் 1 ஏக்கராவுக்கு அப்படின்னா, எவ்வளோ அந்த பருத்தி, எவ்வளோ பருத்தியோட கொள்முதல், எவ்வளோ அதுக்கு மருந்து அடிக்கிறது, எவ்வளோ அதோடய விவசாயியோட செலவுகள், எவ்வளோ ஒரு 50,000 வருது, ஒரு 3 மாதம் விவசாயிக்கு உண்டான ஒரு கூலி, இதெல்லாம் போட்டு கணக்கு போட்டு நீங்கள் ஒரு 80,000 நிர்ணயிச்சு 80,000 மேலே ஏலம் கேளுங்க. இப்போ ஏலம் முறை தானே போகுது இல்லைங்களா? நீங்கள் விவசாயிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கிற ரேட்டு அவனுக்கு என்ன செலவாயிருதோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு அப்போ ஒரு 80,000 அவங்க இப்போ எல்லாம் கணக்கையும் வந்து நீங்கள் எவ்வளோ இப்போ 1 ஏக்கராவுக்கு வந்து என்னென்ன செலவாகும் சொல்லி நிறைய புரோக்கர் வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் 80,000 மேல, 80,000 ஒரு விவசாயிகளோட பேசிக் அமௌண்ட். நீங்க அதுக்கு மேல 80,000 மேல ஒரு ரேட்டை கேட்டு அவங்க எடுத்துட்டாங்கன்னா விவசாயிகள் வந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் இங்கே அத்தியாவசியமும் தேவைப்படாது. அதனால் இந்த மாதிரி விவசாயிகளோட விளைச்சல் நிலம், விவசாயிகளோட பரிந்துரையில் விவசாயிகளே ரேட்டை நிர்ணயிச்சாங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவோட விவசாயிகள் செழிப்பாகவும் கடன் வாங்க வேண்டிய அவசியம். இந்த மாதிரி பண்ணால் வந்து போராட்டம் வந்து பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நாடும் வல்லரசாகும். நீயும் 3 நேரம் சாப்பிட்லாம், நானும் 3 நேரம் சாப்பிட்லாம், மக்களும் சாப்பிட்லாம், விவசாயியும் சாப்பிட்லாம். அதனால்